இதுவும் அதே தான். இதில் வந்து எல்சியம் கேட்டுக்கிறாங்க, இதையும் நம்ம போடுவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ மேலே உள்ள எண்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணுமா, என்ன கேட்குறாங்க எல்சியமா, அப்போது 2, 3, 4, 9க்கு எல்சியம் கண்டுபிடிங்க. எல்சியம்னா கடைசி ரிமைண்டர் 1 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதையும் தெளிவாக உங்களுக்கு போடுறேன், 2, 3, 4, 9 ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டாலே அடிங்க, 1, 2, 3 அடிக்க முடியாது அப்படியே போட்டுக்கோங்க, 2, 2, 4, 9 அப்படியே போட்டுக்கோங்க, இதெல்லாம் அடிக்க முடியாது அப்படி கீழே போட்டுருங்க. அடுத்து 3 அடிக்கலாமா, 4, 3, 3 இந்த 2 அப்படி கீழே இருக்கீங்க, 3, 3, 9 ஓகேவா. அடுத்து வந்து நமக்கு 2, 3 மட்டும்தான் இருக்குதா, அப்போ 2 போடுங்க, 1, 2 மிச்சம் 3 மட்டும் இருக்குமா, திருப்பி ஒரு 3 போடுங்க. அப்போ கீழே எல்லாமே நமக்கு என்ன கிடச்சிதுங்க, 1 எல்லாமே கிடச்சிருச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ சைடில் உள்ள எல்லாத்தையும் பெருக்குங்க, 2, 6 6, 2, 12 12, 3, 36 இப்போ மேலே 36 ஓகேங்களா, மேலே 36 அடுத்து கீழே உள்ளதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே வந்து பாருங்கள், 3, 5, 7, 13 இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மேலே எல்சியம் கண்டுபிடிச்சிட்டோம். 5, 3, 5, 7, 13 இதுக்கு பொதுவான வகுத்து ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை, பொதுவான வகுத்து 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஹெச்சிசிஎஃப் நம்ம என்னது, 1 தான், 1 மட்டும்தான் அடிக்க முடியும், மீது எத்தனாலையும் இது ஒரே மாதிரி அடிக்க முடியாது. அப்போது மேலே என்னது எல்சியம் போட்டுக்கணும், கீழே என்னது ஹெச்சிசிஎஃப், இது ரெண்டையும் நீங்கள் வகுக்கும்போது நமக்கு 36 தான் கிடைக்கும். 36 1 வகுத்தா 36 தானே கிடைக்கும். அப்போது நமக்கான மீசீமா என்பது 36. அடுத்த கொஸ்டின் இதை நம்ம பார்த்தோம், இது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் வந்து மீசி மா, மானா எல்சியம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மடங்கு எல்சியம். கடைசியாக வா வந்தால் ஹெச்சிசிஎஃப், மா வந்தால் எல்சியம், வா கா இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹெச்சிசிஎஃப். அதுதான் நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டினை பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் பேப்பர் அதில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் பாருங்கள் எல்சியம் ஹெச்சிசிஎம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஓகேவா. எல்சியம்னா என்ன, இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுக்கணுமா, அப்போ 2 ஃபஸ்ட்டு எடுங்க, ஃபஸ்ட்டு 2 எடுக்கும்போது எது பெருசு, 2/5 தான் பெருசாக அதை போடுங்க. அடுத்து 3 எடுங்க, 3/2 பெருசாக, 3/4 பெருசாக, 3/3 பெருசாக, 3/4 அதை போடுங்க. அடுத்து என்ன இருக்குது, 5 இருக்கா, அப்போ 5 பாருங்கள், இங்கே வெறும் 5 தான் இருக்குது, இங்கே 5 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 5 கியூப் இருக்குது, அப்போ 5 கியூப் தான் பெருசு. அடுத்து என்ன இருக்குது, 7 இருக்கா, ஸோ இங்கே 7 இருக்குது, இங்கே 7 ஸ்கொயர் இருக்குது, அப்போ எது பெருசு, 7 ஸ்கொயர் தான் பெருசு. அடுத்து இங்கே 11 இருக்குது, இங்கேயும் 11 தான் இருக்குது, அப்போது 1, 11 ரெண்டுமே சேம் தான், அப்போ எடுத்துங்க. இதுதான் நமக்கான எல்சியம். அடுத்து 12வது வினா, 2 எண்களுடைய கூடுதல் 216 மற்றும் அவற்றின் மீ பே வா என்பது 27 எனில் அந்த இரு எண்கள் யாவை. 2 எண்களை கூட்டிங்கன்னா 216 கிடைக்கிது, அதனுடைய ஹெச்சிசிஎஃப் 27, அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்ம சமன்பாடு மாதிரி செட் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்து போட முடியும், ரொம்ப கடினமாக இருக்காது பாருங்கள். இப்போ 2 எண்கள் கொடுத்தாங்களா, அந்த 2 எண்களை நான் வந்து எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன், அந்த 2 எண்களை எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். அந்த 2 எண்களை கூட்டும்போது என்ன சொல்கிறாங்க, 216 கிடைக்குன்னு சொல்கிறாங்களா, ரைட்டு. அதனுடைய ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க, அதனுடைய ஹெச்சிசிஎஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஹெச்சிசிஎஃப் 12 கொடுத்துட்டாங்களா. இப்போ என்ன கண்டிஷன்னா, இந்த 2 எண்களும் எப்படி இருக்கோம்னா, சாரி 27 ஹெச்சிசிஎஃப் வந்து 27 கொடுத்துருக்குறாங்க, 12 கிடையாது கொஸ்டினில். இந்த 2 எண்களும் 27 மடங்குகளாக இருக்கும், அதாவது 27 இருக்கலாம், அல்லது 54 இருக்கலாம், அல்லது 108, இந்த மாதிரி இந்த 27 மடங்காக தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் அப்படின்றத வந்து 27 எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த ஹெச்சிசிஎஃப் மதிப்பு போட்டுக்கிறேன். அடுத்து அதே போல் 27 ஒய்ன்றதை எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு 216. இந்த மாதிரி நான் வந்து ஒரு சமன்பாடு செட் பண்ணுறேன். இப்போ இந்த 27 காமனாக இருக்கா, அப்போ ஒரு 27 நான் வெளியே எடுத்துட்டா எனக்கு உள்ளே என்ன இருக்கும், எக்ஸும் ஒய் மட்டும்தான் உள்ளே இருக்கும், ஈக்குவல் டு 216 இருக்குமா. இப்போ இந்த 27 கீழே வந்தால் வகுத்தலில் வரும், வகுத்தல் 27 வரும். இப்போ நீ இது ரெண்டு நீங்கள் வகுக்கும்போது உங்களுக்கு 8 ஆன்சர் கிடைக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 கிடைக்குதா, இதுதான் நமக்கான சமன்பாடு, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்செப்ட் என்னென்னா, எந்த இரு எண்களை கூட்டும்போது நமக்கு 8 கிடைக்கும், எந்த இரு எண்களை கூட்டும்போது நமக்கு 8 கிடைக்கும், அந்த எண் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது பாருங்கள்,
ஒன்றையும் ஏழை என் கூட்டினா எனக்கு எட்டு கிடைக்குமா? ஒரு கண்டிஷன். இன்னொன்று, மூணையும் அஞ்சையும் கூட்டினா எனக்கு எட்டு கிடைக்குமா? இவ்வளோதானே. அடுத்து நாளையும் நாளையும் கூட்டினா எட்டு கிடைக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் இரட்டைப்படை எண்கள் நம்ம எடுக்கக்கூடாதுங்க, ஒற்றைப்படை எண்கள் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் எடுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் எடுக்கும்பொழுது இப்போது ஒன்றையும் ஏழையும் கூட்டினா எனக்கு எட்டு கிடைக்குதா? அப்போ இந்த ஒன்றை எக்ஸாகவும் இந்த ஏழை ஒய்யாகவும் நான் போட போகிறேன். எதில் போடணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செட் பண்ணோம் பார்த்திங்களா, 27x ப்ளஸ் 27y இதில் வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். இப்போ 27x பதிலாக நான் ஒன்றுன்னு போடுறேன், ஒய்க்கு பதிலாக நான் வந்து 7 போடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 27.189 கிடைக்குது. இதுதான் நமக்கான ஆன்சர். ஏங்க சார், நீங்கள் அடுத்து வந்து 3.5 ஏன் எடுக்கல அப்படின்னா, அதையும் எடுத்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அது ஆப்ஷனில் இருந்தால் அதை போடுங்க, இது ஆப்ஷன் இருந்தால் இதை போடுங்க. ஸோ நமக்கு எது ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா, இந்த நம்பர் தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், 2 எண்களை கூட்டுனா நமக்கு 216 கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய HCF வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, 27 இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த இரு எண்களும் 27 மடங்களாக இருக்கும். அப்போது 27x ப்ளஸ் 27y அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த 27 ரெண்டு சைடு இருக்கனால பொதுவாக எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எனக்கு கிடைக்கும், ஈக்குவல் டு 216 கிடைக்கும். இந்த 27 கீழே வந்தால் டிவைடில் வரும். அப்போ இதை வகுக்கும் போது எனக்கு 8 கிடைக்கும். அப்போ எனக்கான சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 கிடைக்குது. அப்போ ஏதோ 2 எண்களை கூட்டினா எனக்கு 8 கிடைக்கும்னா, அப்போது நான் 1 7 கூட்டினா எனக்கு 8 கிடைக்கும். அடுத்து 3 5 கூட்டினா எனக்கு 8 கிடைக்கும். ஓகேங்களா? நாளையும் நாளையும் கூட்டினா 8 கிடைக்கும். அதை நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா சார்பாக எண் தான் நம்ம எடுக்கணும், அதாவது ஒற்றைப்படை எண்களை தான் எடுக்கணும். இப்போது நான் எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக 7 போட்டால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 27.189 கிடைக்கும். நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள், இது இருந்துச்சுன்னா இது அப்படியே ஆப்ஷனில் இருந்தால் ஆன்சராக இதை டிக் பண்ணிடுங்க. சப்போஸ் இது ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 5 போடுங்க. போட்டு வரக்கூடிய எண் ஆப்ஷனில் இருந்தால் அதுதான் நமக்கான விடை. 13வது க்வெஸ்சன், கீழ்கண்ட எண்களில் எந்த சிறிய எண்ணிலிருந்து 7 கழித்தால் அது 12, 16, 18, 21, 28 மீதியின்றி வகைப்படும் கேட்குறாங்க. அப்போது இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு எண், அந்த எண்ணிலிருந்து நம்ம 7 கழிக்கும் பொழுது இந்த 12, 16, 18, 21, 28 மீதியின்றி வகைப்படும் சொல்கிறாங்க. அது என்ன நம்ம பார்க்கணும். ரைட். இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்களுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். இப்போது 12, 16, 18, 21, 28 இதுக்கு நீங்கள் எல்சியம் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு இப்போ நீங்கள் ரெண்டாலேயே அடிச்சுட்டு வாங்க, ரெண்டாலேயே அடிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க நமக்கு கடைசியாக வந்து 1008 அப்படின்றது நமக்கு எல்சியமாக கிடைக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 7 கழிக்கிறாங்களா? அப்போ இந்த 7 நீங்கள் கூட்டினீங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 7 கூட்டும்போது 1015 கிடைக்குது. எனவே 1015 என்பது நமக்கான விடை. சிம்பிள் கான்செப்ட் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே ஒரு எண் இருக்குப்பா, இந்த ஒரு எண் எடுத்துக்கலாம் சும்மா. 1015 ஒரு எண் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் 7 கழிச்சிங்கன்னா 1008 வரும். இந்த 1008 12 முழுமையாக வகுப்படும், 16 முழுமையாக வகுப்படும், 18 முழுமையாக வகுப்படும், 21 முழுமையாக வகுப்படும், 28 முழுமையாக வகுப்படும். அப்போ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க எதை வச்சு வகுக்கிறாங்களோ அந்த எண்ணுக்கு நீங்கள் எல்சியம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு அது கூட எதை கழிச்சாங்களோ அதை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த க்வெஸ்சன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து 14வது க்வெஸ்சன், எல்சியம் 15 வரும்படி 40க்கும் 100க்கும் இடையில் எத்தனை ஜோடிகள் இருக்கும்? இப்போ எல்சியமாக இருந்தாலும் சரி, HCF இருந்தாலும் சரி, அந்த எல்சியம் HCF என்ன மதிப்பு கொடுக்குறாங்களோ அதனுடைய மடங்குகள் தான் நமக்கு வந்து அந்த நம்பர்ஸில் இருக்கோ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இப்போ 15 வச்சுங்களேன், இந்த 15 மடங்கு தான் இந்த எண்கள் அப்படின்றது இருக்கும். இப்போ உதாரணமாக 40 15 வகுப்படுமா அப்படின்னா வகுப்படாது. சரி, அதுக்கடுத்து எந்த நம்பர் வகுப்படும், 45 வகுப்படுமா?
வகுப்படும். ஏன்னா 45 நீங்கள் பாஞ்சால் வகுக்கும்போது 3 வகுப்படும், 3 × 5 = 45 இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக இது வந்து நமக்கு எல்சிஎம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து 60 பாஞ்சால் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும், 4 × 5 = 15. அப்போ இதுவும் நமக்கான எல்சிஎம்மாக இருக்கலாம். அதுக்கடுத்து 75 பாஞ்சால் வகுப்படுமா? வகுப்படும். அப்போ இதுவும் நமக்கான எல்சிஎம்மாக இருக்கலாம். 90 பாஞ்சால் வகுப்படுமா? எஸ் வகுப்படும். அப்போ இதுவும் நமக்கான எல்சிஎம்மாக இருக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து 105 தான் வகுப்படும். ஆனால் நமக்கு லிமிட் என்னங்க? 100 மட்டும்தான். ஸோ அவ்வளோதான், நின்றுக்கணும், 100 மேலே போகக்கூடாது. அப்போது 1, 2, 3, 4 நான்கு ஜோடிகள் இருக்கும். ஆன்சர் பி, 4 ஜோடிகள் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லைங்க, 40 to 100 இடையில் எத்தனை எண்கள் 15 வகுப்படும்னு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் நமக்கான ஜோடி. அப்போ 4 எண்கள் வகுப்படும், 45, 60, 75, 90. இது எப்படி சார் சொல்கிறீங்க? அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த 40 அடுத்து 45 தான் பாஞ்சால் வகுப்படுமா? இந்த 45 கூட 5 கூட்டுங்க, 60 வந்துடும். இந்த 60 கூட 15 கூட்டுங்க, 75 வந்துடும். இந்த 75 கூட 5 கூட்டுங்க, 90 வந்துடும். 90 5 கூட்டம் 105 போயிடும். நமக்கு லிமிட் என்னங்க? 100, அவ்வளோதான். இப்போ இந்த 4 நம்பர் தான் 4 ஜோடி. அடுத்து, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், 2வது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், 3வது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், 4வது அலைபேசியானது 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? இதை நோட் பண்ணிக்கோங்க, மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அல்லது மீண்டும்னு வார்த்தை வந்துட்டாலே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதிகபட்சம்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், அதிகபட்சம்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், மீண்டும்னு வந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அப்போ இதில் என்ன கேட்குறாங்க? மீண்டும் கேட்குறாங்களா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்களுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 5, அதாவது இந்த 5 விட்ருங்க, ஏன்னா 5 மணிக்கு ஒழிக்குது, அதுக்கு அடுத்தானே கேட்குறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 15ங்களா? அப்போ 15, 20, 25, 30 இந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 300 கிடைக்குது. ஸோ இதுக்கான எல்சிஎம் 300. இந்த 300 நிமிடம், மினிட்ஸ். இதை நம்ம மணியை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மணியை கன்வெர்ட் பண்ணணும்னா 60 டிவைட் பண்ணும். ஏன்னா 60 நிமிடம் சேர்ந்தானே 1 மணி. அப்போ 300 நீங்கள் 60 வைக்கும்போது நமக்கு மணி கிடைச்சிரும். அப்போ இதை அடிச்சிங்கன்னா 5 கிடைக்கும், 5 மணி நேரம். அப்போது ஏற்கனவே 5 மணிக்கு எல்லாம் ஒன்றா ஒழிச்சிருச்சுன்னா அடுத்து ஒரு 5 மணி நேரம் கழித்து தான் எல்லாம் ஒன்றா ஒழிக்கும். அப்போ 5 மணின்னா இன்னொரு 5 மணி கூட்டினா 10 மணி ஆயிடுச்சுங்களா? அப்போ 10 மணிக்கு தான் மீண்டும் அவை ஒன்றாக ஒழிக்கும். ஆப்ஷன் ஏ இஸ்ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒன்றே ஒன்று தாங்க, மீண்டும்னு வந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எது கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கூடிய எண்களுக்கு, அந்த எண்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றா ஒழிக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்ணை எடுத்துடக்கூடாது. அதுக்கு அப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு 5 நிமிடத்துலையும் ஒழிக்குது, 2வது, அந்த மாதிரி எண்களை மட்டும்தான் எடுக்கணும். ஒழித்த நம்பரை விட்டுறணும், ரிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த 5 மணி நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க, அதுக்கு அடுத்தடுத்து ஒழிக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. அந்த எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 மினிட்ஸ்னு கிடைக்குது. நமக்கு மினிட்ஸ்லேருந்து ஹவர்ஸாக மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா 60 வகுக்கும்பொழுது நமக்கு ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 5 மணிக்கு ஒழிக்குது, அடுத்த 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒழிக்குதுன்னா 10 மணி, அடுத்து 10 மணிக்கு ஒன்றாக ஒழிக்கும். ஓகே, இப்போ நம்ம 15 questions வந்து பார்த்துட்டோம். ரிமைனிங் உள்ள 10 questionsஐ அடுத்து Part 2 வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.